சாய் மக்களே, வணக்கம், வெல்கம். நான் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமேசானில் ரிலீஸ் ஆகிருக்கிற உடன்பிறப்பே அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஒரு படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஸ் சரவணன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் லீட் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிகா அவங்களோட 50வது படத்தை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமுத்திரகனி, சசிகுமார், அப்புறம் சிஜா ரோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரி, கலையரசனும் நடிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு படத்தில். இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் வந்து இமான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பிளாட் பார்க்கலாம். ஸ்டோரி பிளாட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மாமா மச்சான் உறவில் ஒரு விரிசல் ஏற்படுறது. அந்த விரிசல் காரணமாக ஜோதிகாவோட குடும்பமும் சசிகுமாரோட குடும்பமும் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ எப்படி இந்த ரெண்டு குடும்பங்களும் மீண்டும் இணைகிறாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி அதாவது சசிகுமாரும் ஜோதிகாவும் எப்படி மறுபடியும் சேர்றாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த உடன்பிறப்பே அப்படின்ற ஒரு படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிகா அவங்களோட 50வது படத்தை பண்ணுறாங்க. அந்த 50வது படத்துக்கான தேவையான எஃபோர்ட்டு, அந்த கேரக்டர் எல்லாமே இந்த ஒரு படத்தில் அவங்களுக்கு இருக்குது. அவங்க போட்டிருக்கிற எஃபோர்ட் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த லெவலுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர், அவங்க கேரியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பங்குக்கு பர்ஃபெக்டாக பண்ணி இந்த ஒரு படத்துக்கு பேக் போனாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு படத்தில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமட்டோகிராஃபி. சினிமட்டோகிராஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நிறைய ஏரியல் வியூஸ்லாம் எடுத்துருக்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக காமிப்பாங்க ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட் ஹாஃபில், அதுவும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதேமாதிரி மியூசிக், அந்த மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு தடவை கேட்குறப்பே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ரீசன்ட் டைம்ஸில் ஸோ அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் வந்த படங்கள் எல்லாம் விட இந்த ஒரு படம் வந்து சென்டிமெண்டலாகவும் எமோஷ்னலாகவும் ஒரு 2-3 மடங்கு அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் சில பல இடங்களில் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இதெல்லாம் தாங்க பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து சசிகுமாருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் பயங்கரமான பில்டப்பும் பயங்கரமான மாசேல மனுஷும் இருக்கும். இது வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ்க்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து அதை லைட்டாக கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷன். ஏன்னா ரொம்ப பில்டப்பாகவும் ரொம்ப மாசும் காட்டுற மாதிரி அது தேவையில்லாமல் இருந்தது. இந்த ஸ்டோரிக்கும் இதுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஒரு 20% குறைச்சிருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷனாக இருக்குது. ஸோ அடுத்த நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் எனக்கு கேட்கும்போது என்னோடய மைண்டில் வந்து இந்த விஸ்வாசத்தோட பிஜிஎம் வந்து அடிக்கடி வந்துட்டு போகுது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன தான் சென்டிமெண்டல் எமோஷ்னல் காட்சிகள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் நிறைய இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் வச்சுருக்கலாமோ, ஏன் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சென்டிமெண்டலையும் எமோஷ்னலையும் அப்படின்னு என்னை வந்து யோசிக்க வச்சதை நான் ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரீச் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆடியன்ஸுக்கும் வில்லேஜில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து போய் சேரும், ரீச் ஆகும். இந்த படம் தியேட்டரில் வந்திருந்தது அப்படின்னா இன்னும் பெட்டராக ரீச் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6.8/10 கொடுப்பேன். அதுக்கான ஒத்தான எல்லா சென்டிமெண்டல் எமோஷனல் எலமெண்ட்ஸும் இந்த ஒரு படத்தில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி கலையரசனும் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு, ஆனால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்கிறாரு, நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் தான் டேக் கேர், பாய் பாய். ராம், பி சேஃப், டேக் கேர், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.